ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டஸ் ஃபுட் ஜோன். சம்மரில் குல்ஃபி சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் ஓரியோவில் குல்ஃபினா சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஓரியோ குல்ஃபியை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குல்ஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே பால் நல்லா கொதிச்சு இது போல் பொங்கி வரும். அந்த டைமில் ஒரு விஸ்கில்ல கரண்டி வச்சு அது மேலே படிகிற ஏடு எல்லாத்தையும் நல்லா பாலோடவே கலந்து விடுங்க. பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்துக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா இதுக்கு கரெக்டாக இருக்கும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் இதை கலந்து விட்டுட்டு கொதிச்சிட்டு இருக்க பாலோட இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே விஸ்கியில் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே சேருங்க, இல்லைனா கட்டிகள் ஃபார்ம் ஆகிடும். மாவு சேர்த்த 1 நிமிஷத்துலேயே பால் நல்லா திக்காகி வரும். கைவிடாமல் 1-2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், முன்னாடி இருந்த பாலுக்கும் இப்போக்கும் எவ்வளோ திக்னஸ் வந்திருக்கு. இன்னும் கூட இந்த பால் கொஞ்சம் திக்காகி வரணும், அப்போ தான் ஐஸ்கிரீமுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மாவு சேர்த்து 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. இன்னும் 1-2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பாயில் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் பால் எடுத்தீங்களோ அதே கப்பால் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் பாலுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை கரைய கரைய திரும்பவும் தண்ணி விட்ட மாதிரி வரும். 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சி இந்தளவுக்கு கெட்டியாகி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறி வரணும், அப்போ தான் நம்ம குல்ஃபி மூடில் சேர்க்க முடியும். இது ஆறட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட்டை பிரித்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓரியோ பிஸ்கெட்டில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன பிஸ்கெட் இருக்கோ அதை வச்சு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பேக்கெட் பிஸ்கெட்டில் 5 இருக்கும். இதை க்ரீமோடையே ஃபுல்லாக உடச்சிக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக உடச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் குட்டி குட்டியாக உடச்சிக்கலாம். அப்போ தான் மோல்டில் சேர்க்க கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 1 பேக்கெட் பிஸ்கெட் ஃபுல்லாத்தையும் நான் இது போல் உடச்சி வச்சுருக்கேன். இன்னொரு பேக்கெட் பிஸ்கெட்டை க்ரீமை ஃபுல்லாக தனியாக எடுத்துட்டு இது போல் கொஞ்சம் பவுடராக பண்ணிக்கலாம். இப்போ குல்ஃபி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்ச பால் மிக்ஸும் நல்லா ஆறி வந்திருக்கு. ஆறினதும் பாருங்கள் இன்னும் நல்லா திக்காகி வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கும் மேலே திக்காகிடுச்சுன்னா நம்ம ஓரியோ பிஸ்கெட்டோட இந்த குல்ஃபி செட் ஆகாமல் போயிடும். அப்புறம் நமக்கு லேயர் கரெக்டாக வராது. இப்போ இது போல் ஒரு குல்ஃபி மோல்டு இல்லைன்னா டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு இந்த குல்ஃபி மோல்டில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க இந்த பவுடர் பிஸ்கெட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கும் மேலே இன்னொரு லேயராக நம்ம க்ரீமோடு புட்டு வச்சுருக்க இந்த பிஸ்கெட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மில்க் மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். குல்ஃபி மோல்டு ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மில்கை சேர்த்துக்கலாம். இப்போ அதே போல் 2வது மோல்டையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுடர் பிஸ்கெட், அதுக்கு மேலே க்ரீம் பிஸ்கெட், அதுக்கு மேலே மில்க் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு கார்க்கில் அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி அதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். கார்க்கில் அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், நல்லாவே செட் ஆகி வந்துடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குல்ஃபி எல்லாத்தையும் 1-8 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க, அப்போ தான் குல்ஃபி நமக்கு பர்ஃபெக்டாக வரும். 8 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லாவே ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. குல்ஃபியை டிமோல்ட் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு லைட்டாக டிப் பண்ணி எடுத்தாலே ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். லைட்டாக 1-2 செகண்ட்க்கு மட்டும் தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா குல்ஃபி ஈஸியாக டிமோல்டாகி வந்துடும். பாருங்கள், நம்மளோட ஓரியோ லேயர் குல்ஃபி எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குல்ஃபி பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.